புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் வேதத்தில் யாத்திராகமம் புஸ்தகத்திலே 14:13 இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து பட்ட பாடுகளினாலே, அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு மோசேயினால் வழிநடத்தப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிற சமயத்திலே சுற்றிலும் நெருக்கம், எகிப்து சேனை, செங்கடல், எந்த பக்கம் செல்வதென்றே தெரியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். ஆனால் பக்தன் மோசேயோ கர்த்தரை நோக்கி பார்த்தார். அன்பு தேவ ஜனமே, எப்பக்கத்திலும் நெருக்கம், எப்பக்கத்திலும் கஷ்டமான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலே மோசே கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது மோசே கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் என்று கர்த்தர் மோசேயிட்ட சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, மோசே அதை ஜனங்கள்கிட்ட சொல்லுகிறார். இந்த வார்த்தையின்படி அன்றைய தினம் தேவன் செங்கடலை இரண்டாக பிரித்து ஜனங்கள் நடந்து போகும்படியான, அதை கடந்து செல்லும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் இரட்சிப்பை கட்டளையிடுவார். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவில் மகிமையான காரியங்களை செய்வார். அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தை, இனி என்றென்றைக்கும் இந்த எகிப்தியரை காண மாட்டீர்கள் என்று சொல்லி, அன்பு தேவ ஜனமே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு அற்புதங்களை செய்வார். இன்று என்று சொல்லப்படுகிற வார்த்தை கர்த்தர் நமக்காகவே எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே விசுவாசியுங்கள், அந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினம் யார் யார் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை, ஒரு இரட்சிப்பை, ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.